ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு ரசம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக ஏன் ஸ்டைலில் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு கப் துவரம் பருப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக எண்ணெய், லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். 3 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. மத்து போட்டு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். பருப்பு நல்லா மசிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்லா மசிச்சாச்சு. இதில் இந்த கிளாஸ் அளவுக்கு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் கேஸ் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ சைடில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையாலேயே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டாச்சு. இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, கறிவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி, இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளியை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன், தோல்லாம் உரிச்சிட்டு. குட்டி பல் பூண்டாக இருந்தால் 8-10 எடுத்துக்கோங்க. பூண்டை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி, ரசப்பொடி, கொஞ்சமாக வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ஆல்ரெடி வெந்த மசிச்ச பருப்பை இன்னும் தண்ணி சேர்த்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருந்தோம். அது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. 3 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கும். ரசத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் வெறும் பருப்பு தண்ணியாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் ஒரே ஒரு முறை கலந்து விட்டுருங்க. ரசம் ஒரு 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இதை பாருங்கள், 4 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மேலே பொங்கி வரும். பொங்கி வரப்போ ஒரு பக்கம் மட்டும் பபிள்ஸ் வந்த உடனே நிறுத்திடலாம். இந்த அளவுக்கு பொங்கினா போதும். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடுகு பொரிஞ்சிட்டக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரசத்தில் சேர்த்துடலாம். கடைசியாக 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் செய்கிற மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.